வணக்கம் இப்போ நான் பார்க்கக்கூடியது டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவை இணைச்சதுக்கான விளக்கத்தை வந்து டிஎன்பிசி தருவாங்கன்னு நேத்தியாக சொல்லியிருந்தேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் ஹைலைட் பண்ணி எடுத்தோன்னே தான் சொல்லியிருக்கான் தமிழுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விஷயம் இது அப்படின்னு சொல்லியிருக்கான் தமிழ் எடுத்துட்டாலும் நிறைய பேர் நேற்றி ஃபுல்லாக சோஷியல் மீடியாலெலாம் இதுதான் தமிழை எடுத்துட்டாங்க தமிழை எடுத்துட்டாங்க ஆனால் இவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறான்னா நான் ரெண்டு யூனிட் தமிழ் வந்து ப்ரிலிமினரிலே வச்சுருக்கேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்கான் அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டு எக்ஸாம் இணைச்சிட்டாங்கிறத முதல்ல சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த இது முதல்ல இருக்கக்கூடியது ஓகே இது எல்லாம் தெரிஞ்சது அடுத்தது பார்க்கக்கூடியது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு எக்ஸாம் ஏன் இணைச்சோங்கிறது விளக்கம் கொடுத்துருக்காங்க இது எப்படி வந்து விஏஓவையும் குரூப் ஃபோரையும் இணைச்சாங்களோ அதே போல் டைம் கன்சியூமிங் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபேக்டர்லாம் வச்சு இது எது தனித்தனியாக இருக்கணும் ரெண்டாவது நடத்தக்குள்ளே அவங்களுக்கு வந்து செலவும் குறைவு தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட்டு இது தான் வேறு ஒன்றும் இல்லைதில் இந்த மூணாவதாக கொடுக்கக்கூடியது தான் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அது பார்க்கலாம் புதிய பாடத்திட்டத்தில் வந்து தமிழுக்கு தமிழகத்திற்கும் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க நாள் வரைக்கும் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்நிலை தேர்வுகளில் பொது அறிவு நூறு வினாக்களும் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் நூறு வினாக்களும் கேட்கப்பட்டு வந்தன ஜென்ரல் ஸ்டடிஸு ஜென்ரல் தமிழ் விண்ணப்பதாரர்கள் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இரண்டில் ஏதேனும் ஒன்றில் தேர்வு எழுதி தெரிவாக முடியும் அதாவது தமிழ் படித்தாலோ இல்லை இங்கிலீஷ் படித்தோ அவங்க வந்து தேர்வாக முடியும் அதாவது தமிழ் தெரியாதவர்கள் கூட அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் தமிழ் தெரியாதவர்கள் கூட இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் அதனால் தற்போது பொது தமிழ் அல்லது பொது ஆங்கில ஆகிய பகுதிகள் நீக்கப்பட்டு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் ஓகேங்க ஹைலைட் இதை தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் அப்படியே சொல்லியிருக்கான் முதன்நிலை தேர்வில் பாடத்திட்டத்தில் இரண்டு அலகுகள் ரெண்டு யூனிட் சேர்த்துருக்கோம் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு யூனிட் வந்து நாங்கள் தமிழ் சேர்த்துருக்கோம் அப்படின்னு அடுத்தது பார்த்திங்கன்னா முதன்நிலை தேர்வில் நீக்கப்பட்ட பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கில பகுதிகள் மெயினில் வச்சுருக்கோம் இது பார்த்தது தான் ஓகேங்களா இப்போ வந்து லேங்குவேஜுக்கு தான் மெயினில் முக்கியத்துவம் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வேலையே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதை அப்படி சொல்லியிருக்காங்க முதன்நிலை தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் தமிழ் சமூகத்தின் வரலாறு அகழ்வாராய்ச்சி கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் தொட்டு தற்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் சுதந்திரப் போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு முதல் இருபதாம் நூற்றாண்டு வரையிலான தமிழகத்தின் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளனங்கிறான் இது வந்து ப்ரிலிமினேட்டில் இது ஒரு யூனிட் இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட் ஓகேங்களா தமிழ் தமிழில் கொடுக்கக்கூடிய முதல் யூனிட்டு அடுத்து தமிழில் ரெண்டாவது யூனிட் கொடுத்துருக்காங்க திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோங்க இது ரெண்டாவது யூனிட் இந்த யூனிட் வந்த பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக திருக்குறளுக்கு தனியே முக்கியத்துவம் தரப்பட்டு பல்வேறு தலைப்புகளில் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தேவுக்கான பாடத்திட்டத்தில் நிதி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் ஆகியவற்றின் அடிப்படை கொள்கைகள் சமூக நல்லிணக்கம் தமிழகத்தின் கல்வி மற்றும் சுகாதார அமைப்புகள் போன்ற தமிழகம் தொடர்பான பல்வேறு தலைப்புகளில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு யூனிட்டை பற்றியும் விளக்கம் கொடுத்துட்டாங்க இது வந்து ப்ரிலிமினரி மெயினில் எப்படி தமிழுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அடுத்த ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் முதன்மை எழுத்து தேர்வில் மொழி புலமை விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக தமிழக வரலாற்றையும் தமிழ் மொழியையும் அறிந்தவர்களாக தமிழக அரசு அலுவலர்களையும் கோப்புகளை எழுதும் திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேர்வாணையம் கருதுவதால் அதாவது தேர்வாணையம் இது போல் கருதுகிறாங்க முதன்மை தேர்வில் தமிழ் ஆங்கில மொழி பெயர்ப்பு ஆங்கிலம் தமிழ் மொழி பெயர்ப்பு அதாவது ரெண்டும் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியது சுருக்கி வரைதல் கட்டுரை எழுதுதல் குறிப்புகளை கொண்டு விலைக்கு எழுதுதல் திருக்குறள் பற்றி கட்டுரை அலுவலகம் கடிதம் எழுதுதல் அதாவது மேக்ஸிமம் இதில் என்ன உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூனா உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த ஜிகே எல்லாம் போட்டு இது பண்ணாமல் உங்களால் ஒரு கடிதம் எழுத முடியுமா இது எப்படி நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதியிருப்பீங்களோ அந்த அளவுக்கான ஒரு நாலேஜை டெஸ்ட் தான் இது இருக்குது அதாவது மெயினை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு கடிதம் எழுத முடியுமா ஒரு கோப்புகளை சரிபார்க்க முடியுமா அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுறேன் வேறு எதுவுமே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இது மெயின்ஸில் ஓகேங்களா மெயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட் இது முதல்ல பார்த்தோம் இப்போ ரெண்டாவது யூனிட் முதன்மை எழுத்துத் தேர்வில் தமிழ் தமிழுக்கு தமிழகத்தின் வரலாறு பண்பாடு மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் தரும் வகையில் தமிழ நாகரிகத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி சங்ககால இலக்கியம் தமிழகத்தின் இசை பாரம்பரியம் நாடகக்கலை பகுத்தறிவு இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெண்ணியம் மற்றும் தற்கால தமிழ் மொழி குறித்த பாடத்திட்டமாக பட்டுள்ளது இந்த சிலபஸ் அப்படியே பார்த்தா இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முதல்ல இப்போ வந்து ப்ரிலிமினரியில் வச்சுருந்த இந்த நாடக கலை பெண்ணியம் சோழ ஏன் இந்த தமிழுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோன்னு ஏன் டிஎன்பிசி இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வரலாறு இருக்குது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெண்டில் தமிழெல்லாம் எடுத்துகிட்டு அதாவது ஐம்பது மார்க்கு மட்டும் லாங்குவேஜ்க்கு வச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அரசியல் கட்சிகள்லாம் கோரிக்கை வச்சோடனே மறுபடியும் அவங்க சிலபஸை சேஞ்ச் பண்ணாங்க ஆனால் இந்த முறை சிலபஸை சேஞ்ச் பண்ணுவாங்களா இனிமேட்டு பின்வாங்கலாம் மாட்டுவாங்கங்கிறது தான் என்னுடைய ஒரு கணிப்பு அதாவது டிஎன்பிஎஸ்சி நிலையாக தான் என்னுடைய கணிப்பு எந்த அரசியல் கட்சிகளுக்கு அறிக்கை விட்டாலும் இதுக்கு சேஞ்ச் ஆக மாட்டாங்க என்ன காரணம்னா அவன் ரெண்டு விளக்கம் கொடுத்துருவான் நான் ரெண்டு யூனிட் இதில் வச்சுருக்கேன் மெயின்ஸ்லேயும் தமிழ் வச்சுருக்கிறேன் தமிழை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகேங்களா நான் சொல்கிறது இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை தான் இதுக்கும் நாங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு அவன் ஸ்டாண்டில் அவன் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்துட்டானா என்ன ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போது நீங்கள் வந்து எப்படி பா நீங்கள் நீங்கள் தான் பாதிக்கப்படு படுவீங்க சில பேர் சொல்கிறாங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் அவனுக்கு எக்ஸாம் பற்றியே தெரியாது அதாவது குரூப் டூனாலும் தெரியாது குரூப் ஃபோர்னாலும் தெரியாது அவனுக்கு எக்ஸாம்னே தெரியாது ஆஹா தமிழை எடுத்துட்டாங்களா ஆஹா தமிழை எடுத்துட்டாங்களான்னு வந்து இது பண்ணுவானே அவனும் போய் ஆளுங்ககிட்டேருந்து விலகிடுங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் படிங்க ஏன்னா உடனே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவான் ஓகேங்களா அக்டோபர் மாதம் உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் விட போகிறான் நிறைய இதில் வந்துட்டு அக்டோபர் ஒன்றாந்தேதி வர போதுங்க ஒருவேளை சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் விட்டானா யார் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்க எக்ஸாமுக்கு நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா தான் ஏன்னா சிலபஸில் மெயின்ஸ் ப்ரிலிமினரில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்றும் பெரிய அளவில் மாட்ட முடியாது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நான் சொல்கிறேன் அது எங்கெங்கே இருக்குதுங்கிற எல்லா இதையும் நம்ம வந்து போட்டுடலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ரெண்டு வீடியோ போட்டோம் மாடர்ன் இண்டியா அந்த ரெண்டு யூனிட் அப்படியே கவர் ஆகுது ஓகேங்களா அதனால் பயப்பட தேவையில்ல அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து தமிழில் படிக்கிறவங்களுக்கு தமிழில் படிக்கிறவங்களுக்கு பாதிப்புனால் நிச்சயமாக ஜென்ரல் ஸ்டடீஸே வைக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இது வந்து எக்ஸாம் பற்றி தெரியாதவங்க தான் நிறையா பேர் வந்து உடறிகிட்டு கிடக்கிறானுங்க அதனால் எக்ஸாம் பற்றி நிறையா சரியாக கொஞ்சமாக இது பண்ணாதவங்க அது போல் இருக்கிறவங்களை தான் வந்து இது போல் ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா உடனே எக்ஸாம் வச்சிட்டோன்னா என்ன பண்ணுவீங்க யார் இது பண்ணுறது ஓகேங்களா அதனால் வந்து இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் இந்த கிரியேட் பண்ணுறவங்களாம் விட்டுட்டு மாற்றவங்களாம் மாற்றவங்களாம் கடைசி வரைக்கும் எக்ஸாம் கடைசி வரைக்கும் உட்காந்துருக்க அந்த நிலமை வேணாம் ஓகேங்களா நீங்கள் இந்த சிலபஸ்க்கு இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஓகேங்களா இது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் தேங்க்யூ